ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட்டு டூ தௌசண்ட் எயிட்டீன் மாடல் இந்த வண்டியில் வந்து ஸ்டேரிங் காலம் கம்ப்ளைண்ட் தான் இருக்குது அதனால் ஸ்டேரிங் காலம் தான் சேஞ்ச் பண்ணுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த ஷிஃப்ட்டில் வந்து ஸ்டேரிங் காலம் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா வந்து வண்டி வந்து ஒரு டேர்னிங் பண்ணும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேரிங் வந்து ரிட்டன் ஆகணும் அது வந்து இந்த வண்டியில் ஆகலை அதேமாதிரி நம்ம டிரைவ் பண்ணும்போது எந்த பொசிஷனில் ஸ்டேரிங் விடுறோமோ அப்படியே தான் இருக்குது நம்ம வந்து இப்படி கிராஸ்அப் பண்ணிவிட்டு வந்து ஸ்டெடி பண்ணமுன்னா ஆகணும் இதில் வந்து ஸ்டடி ஆகாது அப்படி கிராஸ் ஆவே போயிட்டுருக்கும் வந்து ஸ்டெடி பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டேரிங்கும் வந்து டைட்டாக இருக்கும் ஹார்டாக இருக்கும் லைட்டாக இந்த கம்ப்ளைண்ட்டை தான் அது இது வந்து காலம் கம்ப்ளைண்ட்டு தான் இந்த வண்டியில் இந்த சிஃப்ட்டில் வந்து ஸ்டேரிங் காலம் வந்து சேஞ்சு பண்ணுறதுக்கு வந்து ஏர் பேக் ரிமூவ் பண்ணணும்னா ஸ்டேரிங் ரிமூவ் பண்ணணும் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் பாக்ஸில் வந்து ஸ்டேரிங் காலம் கனெக்ட் ஆகிருக்கும் இதெல்லாமே ரிமூவ் பண்ணணும் இதெல்லாமே ரிமூவ் பண்ணால் தான் வந்து ஸ்டேரிங் காலம் வந்து சேஞ்ச் பண்ண முடியும் இந்த ஷிஃப்ட்டில் வந்து ஃபோர் சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் வருது இதில் பார்த்தீங்கன்னா பேட்ரி ஒயர் தான் ரிமூவ் பண்ண போகிறோம் இப்போ பேட்ரி வேர் எதனால ரிமூவ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஏர் பேக்கு ஸ்டேரிங் காலம் மோட்டரோட கப்ளர் எல்லாமே ரிமூவ் பண்ணுவோம் அதெல்லாமே வந்து ஃபால்ட்டு ஸ்டோரேஜ் ஆகும் அந்த ஸ்டோரேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு ஃபால்ட்டு எதுவுமே நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் எதுவும் வராம இருக்கிறதுக்கு தான் பேட்டரி வயர் வந்து ரிமூவ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த கவர் வந்து ரிமூவ் பண்ணணும் இந்த கவரை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து ரெண்டு ஸ்க்ரூ வரும் ரெண்டு ஸ்க்ரூமே லூஸ் பண்ணி எடுத்தால் அந்த கவர் வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இந்த கவரை ரிமூவ் பண்ணி பார்த்தா தான் வந்து நம்மளுக்கு ஸ்டேரிங் காலம் வந்து தெரியும் பாருங்கள் கவர் ரிமூவ் பண்ணோன்னே ஸ்டேரிங் காலம் தெரியுது பாருங்கள் இந்த ஸ்டேரிங் காலம் அசம்பிளியாக சேஞ்ச் பண்ண போகிறோம் மோட்டரோடு சேஞ்ச் பண்ணுறோம் இப்போது இதுக்கப்புறமா அந்த ஏர் பேக்கெல்லாம் ரிமூவ் பண்ணணும் இந்த ஷிஃப்ட்டில் வந்து ஏர் பேக் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்க்ரூ எதுவும் வராது லாக் டைப் தான் வரும் மூணு கம்பி லாக் மாதிரி வரும் அந்த கம்பி லாக் வந்து உள்ளே ப்ரெஸ் பண்ணோன்னே நம்மளுக்கு வந்து ஏர் பேக் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடும் அதுக்கப்புறமா வந்து ஏர் பேக் வந்து கப்ளர் இருக்கி எடுக்க வேண்டியது தான் அந்த கம்பி லாக் ப்ரெஸ் பண்ண பார்த்திங்கன்னா இது மாதிரி ரிமூவ் ஆகிடும் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா மூணு இடத்துல வரும் ஓல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸ்டேரிங்கில் அந்த மூணு இடத்துல வர ஓல்ஸில் வந்து கம்பி போட்டு இதை ப்ரெஸ் பண்ணோன்னே ரிலீஸ் ஆகிடும் அவ்வளோதான் ஏர் பேக் வந்து நம்ம அசம்பிளியை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ஏர்பேக்கில் இருந்த லாக்கெல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஏர்பேகில் பேக் சைடில் கப்புர் வரும் ஏர்பேக் கப்பில் ருவோன்னு வரும் ஆர்னு கப்பில் ருவுன்னு வரும் இது ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணி ஏர் பேக் வந்து வெளியே எடுக்கணும் இதுக்கப்புறமா பார்த்திங்கனா வந்து ஸ்டேரிங் வீல் வந்து அசம்பளியாக ரிமூவ் பண்ணணும் இந்த ஸ்டேரிங் வீல் அசம்பளியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வீல் வந்து ஸ்டெடியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு ஏன்னா அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா காண்டக்ட் காயில் வரும் இந்த காண்டக்ட் காயில் வந்து கட் ஆயிடுச்சினா வந்து நம்மளுக்கு வந்து ஏர் பேக் வந்து லைட் ஏரிய ஆரம்பிச்சிடும் வந்து ஆர்னு வந்து அடிக்காது அதனால தான் இது வந்து எப்போவுமே ஸ்டெடியாக இருக்கும்போது தான் ஸ்டேரிங் உயில் வந்து ரிமூவ் பண்ணணும் அது மார்க் பண்ணிட்டு தான் கைட்டிக்கணும் இது ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து பதினேழு சைஸ் நட்டு வரும் இந்த நட்டை லூஸ் பண்ணி வந்து ஸ்டேரிங் வீயில் வந்து அசம்பிளியாக எடுத்தால் வந்துடும் ஸ்டேரிங் வீயில் நட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு வந்து ஸ்டேரிங் வந்து அசம்பிளியாக ரிமூவ் பண்ணியாச்சு இதுதான் அந்த வண்டியோட ஸ்லாக் ஸ்ப்ரிங்கு காண்டக்ட் காயில் சொல்லுவாங்க இதில் தான் பார்த்திங்கன்னா ஹேர்பேக் ஆர்ன் நல்லா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஸ்டேரிங் வந்து ரொட்டேட் பண்ணும்போது இது வந்து ரொட்டேட் ஆகும் இப்போ வந்து இதை ஸ்டண்டாக வச்சு லாக் பண்ணிவிட்டு டேப் பண்ணிக்கலாம் ஏன்னா இது சுற்றக்கூடாது கிளாக் ஸ்ப்ரிங் வந்து சுத்தாத மாதிரி டேப் பண்ணியாச்சு ப்ராப்பராக சென்டராக வச்சு லாக் பண்ணிட்டோம் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த கவரெல்லாம் ரிமூவ் பண்ணணும் ஹெட்லைட் சுச்சு வைப்பர் சுவிட்ச் ரிமூவ் பண்ணணும் அப்போ தான் அந்த ஸ்டேரிங் காலம் சேஞ்ச் பண்ண முடியும் கிளாக் ஸ்ப்ரிங் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு இது பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் சுவிட்செல்லாம் தான் உட்கார மாதிரி கொடுத்துருப்பாங்க இது ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்லைட் சுவிச்சு வைப்பர் சுவிட்சு செட்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா அந்த கிளிப்பு ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் அது அசம்பிளிய அப்படியே வந்துடும் கப்பில் ரிமூவ் பண்ணி எடுக்கணும் அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா கப்ளர் வந்து எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு லாக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு இந்த சுவிட்சாக ஒன்றும் அப்படியே எடுத்துடலாம் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கீபார்டில் இருக்கிற கப்ளர் ரிமூவ் பண்ணி எடுக்கணும் அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எம்ஆர் ப்ளஸர் கப்ளர் இருக்கும் இது வந்து கீழே வர சிக்னலை வந்து செல்ஸ் பண்ணி சொல்லும் இந்த கப்ளர் வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கணும் எல்லா வயரிங் கப்ளர் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் காலத்தில் வந்து இந்த பக்கம் ஒரு நட்டு இந்த பக்கம் ஒரு நட்டு இருக்கும் ரெண்டு நட்டுமே லூஸ் பண்ணணும் கீழே பார்த்திங்கனா மோட்டர் அண்டை வந்து சென்ட்ராக ஒரு போல்டு வரும் டுவல் சைஸ் போல்டு இது லூஸ் பண்ணி எடுக்கணும் கீழே வந்து ஸ்டேரிங் பாக்ஸில் வந்து ஸ்டேரிங் காலம் கனெக்ட் பண்ணி அந்த போல்டு லூஸ் பண்ணி எடுக்கணும் இதெல்லாமே லூஸ் பண்ண வந்து ஸ்டேரிங் காலம் வந்து அசம்பிளியாக வந்துடும் கீபார்டில் வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கலை கீபார்டில் ரிமூவ் பண்ணுறதுக்கு போல்டுக்கு வந்து எந்த ஸ்பேனரும் வராது அதை தட்டி எடுக்கிற மாதிரி தான் வரும் ஸ்டேரிங் காலத்தில் வர ரெண்டு போல்டுமே வந்து ரிமூவ் பண்ணியாச்சு கீழே வர போல்டு ரிமூவ் பண்ணியாச்சு மோட்டர் பக்கத்தில் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் பாக்ஸில் இருந்து காலத்தை ரிமூவ் பண்ணி எடுக்கணும் இப்போ வந்து ஸ்டேரிங் காலம் வந்து அசம்பிளியாக ரிமூவ் பண்ணியாச்சு இதுதான் அந்த வண்டியோட ஸ்டேரிங் காலம் அசம்பிளி இது பார்த்திங்கன்னா ஃபுல் செட்டாக தான் சேஞ்சு பண்ணுறோம் மோட்டரோட வரும் இது கீபார்டில் வந்து ரிமூவ் பண்ணல தட்டி ரிமூவ் பண்ணணும் இந்த ஷிஃப்ட்டுக்கு வந்து இப்போ புது ஸ்டேரிங் காலம் அசம்பிளி வந்து வாங்கியாச்சு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி தௌசண்ட் வரும் ஒரிஜினல் பிராண்ட்டு தான் வாங்கியிருக்கோம் மாருதி சுசுகி தான் வாங்கியிருக்கோம் இதுதான் அந்த வண்டியோட பைய காலமு புது காலம் தோறக்கு பாக்ஸில் பார்த்தாவே தெரியும் ப்ராண்ட் நியூ தான் வாங்கியிருக்கோம் இந்த புது காலம் அசம்பிளி தான் வண்டியில் வந்து ஃபிட் பண்ணணும் இது ஃபிட் பண்ணால் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்டேரிங் ஃபால்ட் எல்லாமே சாட்டட் ஆகிடும் புது ஸ்டேரிங் காலம் அசம்பிளியை வந்து பாக்ஸில் இருந்து வெளியே ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பழசு புதுசு எல்லாமே பார்ட் நம்பர் வந்து சேமாக இருக்கான்னு செட் பண்ணிக்கணும் எப்போவுமே பார்ட்ஸ் வந்து பார்ட் நம்பர் கரெக்டாக அந்த தான் வந்து செட் ஆகும் இல்லைனா மாற்றி போட்டால் வந்து நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் காட்டும் இதில் மோட்டர்லேயே பார்ட் நம்பர் இருக்கும் இந்த மோட்டரில் இருக்கிற பார்ட் நம்பரும் நம்ம வாங்கியிருக்கிற பார்ட் நம்பரும் வந்து சேமானு செட் பண்ணிக்கணும் செட் பண்ணிவிட்டு தான் எப்போவுமே ஃபிட் பண்ணணும் இந்த கீபார்டில் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது இதை தான் ரிமூவ் பண்ணி இந்த இடத்துல ஃபிட் பண்ணணும் இந்த இடத்துல தான் உட்காரும் கீபார்டில் கீபார்டில் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு தட்டி தான் லூஸ் பண்ணி எடுத்திருக்கோம் இப்போ மாட்டும் போது வந்து அது கட்டிங் மிஷின் போட்டு அதில் வந்து கட் பண்ணியிருக்கோம் டைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இப்போ வந்து ஈஸியாக பிட்டு போட்டு டைட் பண்ணலாம் மைனஸ் போட்டு இதுக்கப்புறமா வந்து ஸ்டேரிங் காலம் வந்து வண்டியில் வந்து ஃபிட் பண்ணணும் ஸ்டேரிங் காலம் வந்து வண்டியில் வந்து ஃபிட் பண்ணியாச்சு மேலே வர ரெண்டு நட்டுமே போட்டாச்சு சைடில் வர போல்டும் போட்டாச்சு காலம் வந்து ஸ்டேரிங் பாக்ஸில் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒயரிங் கப்ளர் எல்லாமே கனெக்ட் பண்ணணும் மோட்டருக்கு வர ஒயரிங் கப்ளர் எல்லாமே இண்டிகேட்டர் சுவிட்சு ஹெட்லைட் சுட்ச்சி வந்து ஃபிட்டிங் பண்ணியாச்சு அதுக்கு வர கப்ளர் எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு கீபேர்டரில் வர இமாப்ளேசர் கப்ளர் சிக்னல் கப்ளர் எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு இபிஎஸ் மோட்டரோட கப்ளரும் கனெக்ட் பண்ணியாச்சு இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த கவரை தான் ஃபிட் பண்ணணும் கவர் வந்து ஃபிட் பண்ணியாச்சு இது கான்டாக்டும் ஃபிட்டிங் பண்ணியாச்சு இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் வீல் தான் ஃபிட் பண்ணணும் ஸ்டேரிங் வந்து சென்டராக வச்சு லாக் பண்ணிட்டோம் நட்டு பார்த்தீங்கன்னா டைட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பேக் தான் ஃபிட் பண்ணணும் இந்த ஏர் பேக் கப்ளர் வந்து பின்னாடி இருக்கும் ரெண்டு கப்ளர் ஒன்று வரும் ஆறு கப்ளர் ஒன்று ஏர் பேக் கப்ளர் இது ரெண்டுமே ஃபிட் பண்ணணும் இப்போ இந்த ஸ்விஃப்டில் வந்து எல்லோருக்குமே முடிச்சிட்டோம் ரிமூவ் பண்ண இது எல்லாத்துமே ப்ராப்பராக வந்து ஃபிட் பண்ணிட்டோம் கீழே வர ஷீல்டு எல்லாமே ப்ராப்பராக ஃபிட் பண்ணிட்டோம் இதுக்கப்புறமா வண்டி வந்து ஓட்டி பார்க்கணும் ஸ்டேரிங் ஃப்ரீயாக இருக்கான்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து ட்ரெஸ்ட்ரே பண்ணி பார்த்துட்டு வந்துட்டோம் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேரிங் வந்து ஜாம் ஆகியிருக்கும் இப்போ வந்து கரெக்டாக இருக்குது டேர்ன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேரிங் வந்து ரிட்டன் வராது இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது நம்ம வந்து ஓட்டி பார்த்துட்டு வந்துட்டோம் கரெக்டாக இருக்குது ஃபால்ட் எதுவுமே இல்லை இப்போ கரெக்டாக இருக்குது இந்த வண்டியில் இந்த சிப்பில் வந்து நம்ம ஸ்டேரிங் காலம் ஒர்க்கு தான் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்